சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அதாவது மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெறணுங்கிற நோக்கத்தில் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ங்கிற ஒரு சேமிப்பு திட்டத்தை ரன் பண்ணுறாங்க. இந்த சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வருமானமாக நீங்கள் பெறலாம். உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஸ்கீமினுடைய வட்டி விகிதத்தை பெறலாம். ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை மொத்தமா டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் 100% கேரண்டியா திரும்ப பெறலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். நீங்க ஏதாவது ஒரு வேலையில இருந்து சூப்பர் நேஷன் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய 55 வயதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். டிஃபென்ஸ் சர்வீஸ் அதாவது பாதுகாப்பு துறையில வேலை பார்க்குறவங்க 50 வயதுக்கு மேல இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும் இல்லாம ஜாயிண்டாகவும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பவுஸ் அதாவது கணவன் மனைவி சேர்ந்து தான் இந்த அக்கௌண்டை ஜாயிண்டா ஓபன் பண்ண முடியும். இந்த அக்கௌண்டை ஓபன் பண்றதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய், அதிகபட்சமா 15 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஸோ 1000 ரூபாயிலிருந்து 15 லட்சத்துக்குள்ள உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை சிங்கிள் டெபாசிட்டா இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமினுடைய கால அளவு 5 வருடம். ஸோ இந்த 5 வருடத்துல ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 8% வழங்குறாங்க. ஸ்கீமினுடைய கால அளவான 5 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க திரும்ப பெறலாம். ஆனால் 5வது வருடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் வழங்குவாங்க, அதாவது இந்த ஸ்கீமை அடுத்த 3 வருடத்திற்கு நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த SBI-னுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. நாமினியா ஒரு நபர் மட்டும் இல்லாம ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை கூட நாமினியா நீங்க நியமிச்சுக்கலாம். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர், ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூரா க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூரா க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க திரும்ப பெறலாம். ஆனால் இதுல கண்டிஷன் என்னன்னா பெனால்டி சார்ஜஸ் கட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 5 வருடத்துல ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 10,000 ரூபாயை இந்த ஸ்கீம்ல இன்ட்ரெஸ்டா நீங்க பெறுவீங்க. ஒரு வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் நீங்க இன்ட்ரெஸ்டா பெறுவீங்க. ஸ்கீமினுடைய கால அளவான 5 வருடத்துல மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா 2 லட்சம் ரூபாயை இந்த ஸ்கீம்ல நீங்க பெற்றிருப்பீங்க. 5 வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது டெபாசிட் அமௌண்டான 5 லட்சத்தை நீங்க திரும்ப பெறலாம். அதுவே 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 20,000 ரூபாயை நீங்க இன்ட்ரெஸ்டா பெறுவீங்க. ஒரு வருடத்துல 80,000 ரூபாய் வீதம், 5 வருடத்துல மொத்தம் 4 லட்சம் ரூபாயை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்டா நீங்க பெறுவீங்க. 5 வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்டான 10 லட்சம் ரூபாயை நீங்க திரும்ப பெறலாம். ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்டான 15 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 30,000 ரூபாயை நீங்க இன்ட்ரெஸ்டா பெறுவீங்க. ஒரு வருடத்துல 1,20,000 வீதம், 5 வருடத்துல மொத்தம் 6 லட்சம் ரூபாயை இந்த ஸ்கீம்ல நீங்க இன்ட்ரெஸ்டா பெற்றிருப்பீங்க. 5 வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்டான 15 லட்சத்தையும் கேரண்டியா நீங்க திரும்ப பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.